ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இது வந்து 200 ml வந்து தண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை நீங்கள் வாங்கி அப்படியே வெளியே வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். இது லைட்டாக இந்த மாதிரி இடித்து ஃப்ரீசரில் வச்சிடணும். மேலே நல்லா சில்லுன்ற இடத்துல, ஐஸ் கட்டி ஆகிற இடத்துல அதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கருப்பட்டி ஒன்றுமே ஆகாது. இதுக்கு வந்து நம்ம 50 கிராம் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு 150 கிராம் உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு 50 கிராம் உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்துட்டு அரிசியை நல்லா பொரிய வறுக்கணும். 1 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ அரிசி பச்சரிசி சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் புழுங்கரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து தோலோடு அறுக்கணும், அப்போ தான் இது வந்து நமக்கு முழு சத்து கிடைக்கும். அதை உளுந்தையும் நல்லா செவக்க வறுத்துடணும், அரிசியும் தனியாக வறுத்துடணும், அதே மாதிரி பொறிஞ்சு வர மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப குறுண குறுணையாக இருக்கும், அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுனா நல்ல களி அந்த பக்குவம் கரெக்டாக வரும். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு களி வந்து சுருண்டு வரும்போது எவ்வளோ தண்ணி நமக்கு முன்ன பின்ன இருந்தாலும் வத்திரும். இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டி ஆச்சுன்னா லைட்டாக அமுக்கி இப்படி நசுக்கி விடுங்க. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே கரைய ஆரம்பிச்சிரும். இது வந்து நமக்கு பாகுப்பாக தான் எதுவுமே தேவை கிடையாது. சும்மா வந்து இந்த கருப்பட்டியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டோன்னா அந்த மண்ணு நிறைய இருக்கும், மண்ணு தூசியெல்லாம் அதெல்லாமே வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு இப்போ கரைய வைக்கிறோம். இப்போ மாவை நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கரைச்சாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக கரைச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மண்ணு தூசி இல்லாமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே வடிகட்டிடலாம். கரெக்டாக இருக்கும், ஸ்டவ் ஆஃப் பண்ண தேவையில்லை. வடிகட்டினதை நம்ம அதே மாதிரி டம்ளரை ஃபுல்லாக கவுத்தக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மண் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுமே நம்ம வந்துட்டு அடி வரைக்கும் ஊற்றாமல் கொஞ்சமாக மிச்சம் வச்சுட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக இந்த மாதிரி அடியில் நின்றுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது மண்ணு கண்டு இருந்ததுன்னா வந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து மாவை போட்டுடலாம். இப்போ இது சூடாகணும்னு அவசியம் இல்லை, சூடாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மாவை கரைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உளுந்தங்களி வந்து கிண்டும்போது அந்த நம்ம மாவை டைரெக்டாக வந்து அந்த வெள்ளத்தில் போடும்போது, சாரி, கருப்பட்டியில் போடும்போது பச்சை வாசம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் பிள்ளைங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அல்வா மாதிரியே இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அந்த டைப்பும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதை விட இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டியெல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த மத்தோட துடுப்பை வச்சு இந்த கட்டை மாதிரி ஒன்று வச்சு கிண்டுவாங்க. இருந்தாலுமே அதில் கட்டி கட்டியாகவும் இருக்கும், நம்மளால் கிண்ட முடியாது. அவங்க நல்லா பழகினவங்க ஈஸியாக கிண்டிடுவாங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காமல். அதே மாதிரி இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் ஒட்டியிருக்கு, இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கழுவி இதுலேயே ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அங்கங்கே கட்டி விழுற மாதிரி தெரியும் அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஒட்டாமல் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ரொம்ப உங்களுக்கு கிண்ட கஷ்டமாக தெரியுது அப்படின்னா ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது கட்டியாகட்டும். இப்போ பாருங்கள், இந்தளவு திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போதும், நல்லா அப்படியே கலந்து விட்டு எல்லா பக்கமும் இந்த நல்லெண்ணெய் பரவி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒட்டாமல் வரும் நமக்கு, அப்போ வந்து இன்னும் கிண்டுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும்.
நீங்க ஃபர்ஸ்டே கூட ஓரளவுக்கு திக்கான உடனே நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க ஒட்டவே ஒட்டாது, இழுத்தா அழகாக வந்துட்டே இருக்கும். பாருங்க எப்படி வருதுன்ட்டு, அல்வா மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 15 ml எண்ணெய் ஊற்றினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எண்ணெயே ஊற்றலை, கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. பாருங்க எப்படி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதமே போதும்னாலும் நீங்கள் இறக்கிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த பதம் கரெக்டாக இருக்கும், அழகாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்க ஆரம்பிக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அல்வா மாதிரி வரும். எப்படி வருது பாருங்கள், சுருண்டு சுருண்டு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் திகட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லை நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது நான் குட்டி பாப்பா கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போது நாம் வந்துட்டு ஒரு அப்படியே மேலே ஊற்றி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து வர்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு வேஸ்ட் ஆயிரும், அந்த நல்லெண்ணையும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி இப்படி கலந்து விட்ருங்க. இது நல்லா உள்ளே இழுத்துக்கும் அந்த எண்ணெயை, அப்போ வந்து அவங்க அந்த எண்ணெயோடய சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்றது மாதிரி செய்யலாம். இது பாருங்கள் இப்போ களி ஓரளவுக்கு நல்லா அந்த நம்ம ஊற்றின எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே எடுத்துடுச்சு. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது நமக்கு எண்ணெய் வீணாகாது. கிண்ணத்தில் அப்படியே ஊற்றி கொடுத்துட்டோம்னா அது அப்படியே நின்றுடும், பசங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து. அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கிண்ணத்தில் வச்சிடலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் களி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு, நல்லா அல்வா மாதிரி இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.